வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன் இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நண்பர்கள் தோழிகள் சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரும் உடனே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிறு பசலை கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து வீட்டில் வளர்த்தேங்க இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமே வளர்ந்துடும் இதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க அதுவும் நம்ம வீட்டில் வளர்த்து சாப்பிட்டா சொல்லவே வேணாம் அவ்வளோவுக்கு ஹெல்த்திங்க நம்ம வளர்த்த கீரையை வந்து நல்ல மேலே வந்து நல்லா தலை இருக்குது பார்த்திங்களா நல்லா இலை வச்சிருக்கு பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வாரம் செண்டா அதுவும் நல்லா தளர்ச்சி வர ஆரம்பிச்சிரும் இப்போ நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் பசலி தண்டு நமக்கு தேவைப்படாதுங்க அதை கட் பண்ணிங்கிட்டு பாருங்கள் எடுத்து வச்சுட்டேன் இலை மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இதே மாதிரி நல்லா முருங்கைக்கீரை மாதிரி இருக்கும் இலை பார்த்தீங்கன்னா இந்த கீரையை கூட்டு வைக்கிறதுக்கு பருப்பு ரெடி பண்ணிடலாம் இது பாருங்கள் துவரம்பருப்பு செடி இந்த கால பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த துவரம்பருப்பு செடி தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இது கிராமத்தில் ரொம்ப ரொம்ப செழிப்பமாகவும் அழகாகவும் சூப்பராக வளரும் இது தாங்க துவரம்பருப்பு செடி இந்த காய் பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் இதில் தான் நமக்கு வந்து தோரம்பருப்பு கிடைக்கும் இந்த காய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொண்டு கொடுத்தாங்கன்னா துவரம்பருப்பு தனியாக இந்த சக்கத்தனியாக எடுத்துருவாங்க இது தான் துவரம்பருப்பு செடி இருந்து நம்ம வந்து தோரம்பருப்பு எடுத்துடலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து எடுத்துட்டேன் குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து துவரம்புருப்போம் நல்லா கழுவிட்டு அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நம்ம வந்து கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையை நம்ம பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கீரை நம்ம கீரை மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் தண்டு தேவைப்படாது இந்த கீரையை பொறுத்தளவு இப்போது நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கிற பருப்பில் சேர்த்துடலாம் கீரையை நம்ம ஒரு கைப்பிடி தாங்க இருக்கும் கீரை ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதோடய ஹெல்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்தாகவும் இருக்குங்க இப்போது நம்ம வந்து பருப்பில் கீரையை சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துடலாம் இந்த நம்ம சேர்த்துருக்க பருப்பு கீரை இதுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குங்க சேர்த்துட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டால் போதுங்க ஒரு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து அந்த கீரையும் பருப்பும் நல்லா மலர்ந்து சூப்பராக நமக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் இதே மாதிரி பருப்பு போட்டு நீங்கள் வந்து கூட்டு செஞ்சால் தான் அந்த கீரையை சாப்பிட முடியும் இல்லைன்னா அது வளவழிருக்கும் இருக்கும் அதை விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கீரை கூட்டை வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு கடாயை எடுத்து வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுமே வெங்காயத்தை சேர்த்துடலாம் நம்ம கீரையில் ஆல்ரெடி ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் போட்டோம் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கீரைக்கு பொதுவாகவே வந்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க அப்போ தான் அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் காரத்துக்கு ரெண்டு வரமிளகாயை பிச்சு போட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து ஆல்ரெடி வெந்து வச்சுருக்கோம் இல்லையா கீரை அதில் வந்து சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீரை வந்து வேக வைக்கலாம் தேவையில்லை கேஸ் ஆன் பண்ணி கொதிக்க வைக்கவெல்லாம் தேவையில்லைங்க ரொம்ப பக்குவமாக நமக்கு வெந்துருச்சு சிறப்ப சிலை கீரை கூட்டு வந்து தாளித்து ரெடி பண்ணிட்டோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த தாளிப்பும் அந்த கீரையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம் கீரை வந்து வேக வைக்கலே பொதுவாகவே நீங்கள் எந்த கீரை வேக வைச்சாலும் உப்பு சேர்க்காதீங்க லாஸ்ட்டாக தாளித்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா கீரை வந்து கடுத்து போயிடாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நீங்களும் கீரை கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்